वेलकम टू विन विन अकाडमी ऑफ एक्सलेंस 12th स्टैंडर्ड अकाउंटेंसी यूनिट 1 पाकपो अकाउंट्स फ्रॉम इनकम्प्लीट रिकॉर्ड्स पार्ट 1 वीडियो इधर नम्बर इलस्ट्रेशन अंड एक्सरसाइज प्रॉब्लम 1-5 वरी पाकपो तमिलनाडु टेक्स्ट बुक स्टेट बोर्ड सिलेबस 2019-2020 सिलेबस इधर So, account from incomplete record. What is incomplete record? In India, company must maintain accounting records under double entry system as per section 128 subsection 1 of Indian Companies Act. Indian Companies Act படி நம்ம வந்து double entry systemல maintain பண்ணோம். Companies தான் maintain பண்ணணும். So, other organization like sole proprietorலாம் வந்து maintain பண்ணணும்னு அவசியம் இல்லை. So, they may or may not strictly follow the double entry system. So they may or may not abina they will be following single entry system so when accounting records are not strictly maintained according to double entry system these records are called incomplete accounting record so double entry system la enter pannala abina incomplete accounting records ah irukum single entry system ah irukum so idhila enna panuvanga abina sole proprietorship partnership firm la chinna chinna company ah irukum So, personal accounts of customers and creditors, இது மட்டும்தான் maintain பண்ணுவாங்க cash account maintain பண்ணுவாங்க இப்போ small ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வருது cash, எவ்வளோ cash வருது அப்படின்றது மட்டும் பார்ப்பாங்க எவ்வளோ cash செலவு பண்ணுறோம் அப்படின்றது பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து யார் நம்மளுக்கு மணி கொடுக்கணும் அப்படின்றது பார்ப்பாங்க நம்மளுக்கு யார் நம்ம யாருக்கு கொடுக்கணும் creditors அப்படின்றத பார்ப்போம் ஸோ இது மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இதை தவிர நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க மெயின்டைனே பண்ண மாட்டாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிஷியேஷன் மிஷினரி அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை எப்படி வந்து நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆக்கிறது அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு கம்பெனியில் ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 50,000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்படுது ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவாக கொண்டு வராங்க அதில் ப்ராஃபிட் வந்து ஒரு 20,000 வருது அதுக்கப்புறம் ட்ராயிங்னால் பர்சனலாக அவங்க எடுத்திருக்காங்க சோல் ப்ரொப்ரேட்டர் ஓனர் வந்து அவருக்கு பர்சனல் நீடுக்காக பொருளையோ இல்லை பணத்தையோ எடுத்திருக்காங்க திங்ஸ் ஆர் கேஷ் ஹி மைட் ஹவ் டேக்கன் ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணோன்னா முதல்ல ஒரு 50,000 போட்டிருக்கோம் அப்புறம் 5,000 போட்டிருக்கோம் 55,000 ரூபாய் வருது அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஒரு 20,000 வந்திருக்கு ஸோ 75,000 வருது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸோ ப்ராஃபிட் கன்சிடர் பண்ணோன்னா லாஸை விட்டுருணும் அப்புறம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக 5,000 எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச அமௌண்ட் தான் க்ளோசிங் கேபிட்டல் இது நார்மலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது இதே இந்த இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போடணும்னா நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதே ஃபார்முலாவை இங்கே இருக்குது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுருக்கோம் மிச்சம் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரோம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இங்கே இருக்குது அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கோம் தென் க்ளோசிங் கேபிட்டல் இங்கே இருக்குது இதை இங்கே போட்டிருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்துடும் ஸோ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும் ஸோ இங்கேருந்து ட்ராயிங் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது இங்கே மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆகிடுது அப்புறம் இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் தான் இருக்குது இங்கே மைனஸ் ஆகிடுது ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஸோ ஒரிஜினல் கால்குலேஷன் வந்து இதுதான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இந்த மாதிரி இதே ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னா இப்படி வரும் இதை தான் அவங்க வந்து ஒரு ஃபார்மேட்டாக போட்டிருக்காங்க விச் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இங்கே போட்டிருக்கேன் ஓப்பனிங் கேபிட்டல் 50,000 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அடிஷ்னல் கேபிட்டல் ஒரு 5,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தமாக எவ்வளோ கேபிட்டல் இருக்குது இப்போதைக்கு 55,000 அப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு 20,000 வந்திருக்கு அப்புறம் நம்ம கையில் இருக்கிற பிஸ்னஸ் அமௌண்ட் எவ்வளோ தட் இஸ் கேபிட்டல் 75,000 இதில் பர்சனல் யூஸ்க்காக நம்ம வந்து ஒரு 15,000 எடுத்திருக்கோம்
ஸோ அதை மைனஸ் பண்ணோன்னா 60,000. இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்மேட்டை போட்டோன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ணோம். இப்போ எவ்வளோ மணம் கையில் இருக்குது பிஸ்னஸ் அமௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 60,000 கேபிட்டல். இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் போனோம், அதுதான் இந்த ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் நம்ம போடணும், மைனஸ் ட்ராயிங்னு இங்கே போட்டிருக்கிறத இங்கே ப்ளஸ் ட்ராயிங் அப்படின்றத நம்ம போடணும், ஆட் ட்ராயிங். அதனால தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். நார்மலாக ட்ராயிங் வந்து டிடக்ட் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம், பட் இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்து ரிவர்ஸில் நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் இப்போ இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு தெரியும், ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்மேட் இஸ் லைக் திஸ், க்ளோசிங் கேபிட்டல் 60,000, ஆட் ட்ராயிங் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவர்ஸில் போனோன்னா 60 + 15, அதே தான் இங்கே வரும். 60 + 15 75,000, லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்கோம், இங்கே ஆட் பண்ணுறோம், ஆனால் நம்ம ரிவர்ஸில் பண்ணுறதுனால இங்கே லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் 70,000, அண்ட் தென் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். முதல்ல எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தது, ஸோ அந்த அமௌண்ட் வந்து 50,000. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிளியராக தெரியும். ஓகே, இப்போ ஃபார்மேட் பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்குற ஃபார்முலாலேருந்து தான் இந்த ஃபார்மேட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட், நம்ம எந்த இயர் எண்டடோ அது போடலாம். 31 March 2017 or 19 நம்ம போடலாம் கொடுத்துருக்குற ப்ராப்ளம்லேருந்து. ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் நம்ம போடணும், தென் ஆட் ட்ராயிங், அண்ட் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். இது ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா, ஆட் பண்ணி லெஸ் பண்ணிட்டோன்னா, வி வில் கெட் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டோன்னா வி வில் கெட் ப்ராஃபிட். ஓகே, நம்ம இலஸ்ட்ரேஷன் 1 அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம பேரலாகவே பார்க்கலாம். இலஸ்ட்ரேஷன் 1, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் இஸ் கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31 March 2017, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மேட் வந்து இது தான், இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளமில் ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் கால்குலேட் பண்ணும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டர் 31 March 2017. ஸோ இங்கே இயர் எண்டட் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு எங்கே கொடுத்துருக்காங்க, 31 March 2017, அதே தான் நம்ம இங்கே எழுதணும். க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31 March 2017 தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கே 350,000 இருக்குது, அதை எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எங்கே இருக்குதுன்னு ப்ராப்ளமில் பார்க்கணும், எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் ட்ராயிங், செகண்டாக நம்ம தேட வேண்டியது ட்ராயிங் அமௌண்ட் இருக்கா, 40,000 கொடுத்துருக்காங்க. ஆட் ட்ராயிங் டியூரிங் த இயர் 40,000 ஆட் பண்ணுறோம். 350,000 ப்ளஸ் 40,000 இஸ் 390,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் எங்கே கொடுத்துருக்காங்க, 70,000 அடிஷ்னல் கேபிட்டல், 70,000. இது ரெண்டும் கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 390,000 மைனஸ் 70,000, 320,000. இதுக்கப்புறம் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2016. இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1 April 2016 கொடுத்துருக்காங்க, 2 lakh. ஸோ இந்த 2 lakh இங்கே போட்டோன்னா வி வில் கெட் ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் 1,20,000. இஸ் இட் கிளியர்? நவ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, இதில் இருக்கிறத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் அண்டர் 31 March 2019. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31 March 2019.
8,50,000 enter பண்ணிட்டா. நெக்ஸ்ட் ஆட் drawing, drawing எவ்வளோ இருக்கு 70,000. 8,50,000 plus 70,000 ஆட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வருது 9,20,000. 8,50,000 plus 70,000 9,20,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டல் எங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் 1,20,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 1,20,000. ஸோ அதை இங்கே என்டர் பண்ணோம் 1,20,000. ஸோ 9,20,000லேருந்து 1,20,000 டிடக்ட் பண்ணோம், லெஸ் பண்ணோம். ஸோ த வேல்யூ இஸ் 8,00,000. ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 8,00,000 இருக்கு. இப்போது லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1 April 2018 கொடுத்துருக்காங்க. 1 April 2018 இங்கே போட்டாச்சு. வாட் இஸ் த வேல்யூ 5,00,000 போடுறோம். இப்போ 8,00,000 5,00,000 போச்சுன்னா எவ்வளோ 3,00,000. இப்போ வேல்யூ வந்துடுச்சா. ஸோ ஆன்சர் ப்ராஃபிட் 3,00,000 வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்படி தான் போடணும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1 முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் ப்ராப்ளமோட ஆன்சர்ஸை எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோலேயே கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் லேட்டர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்குறோம். இல்லஸ்ட்ரேஷன் 2ல ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ராஃபிட்டோ லாஸோ எவ்வளோன்றதை பார்க்க சொல்கிறாங்க. சேம் மெத்தட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட் என்ன, க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எங்கே இருக்குது, கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 போட்டுடணும். 2019 க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 போட்டுடணும். ஸோ த வேல்யூ வந்து 1,50,000. 1,50,000 எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் ஆட் ட்ராயிங் மேட் டியூரிங் த இயர் 30,000 ட்ராயிங். ஆட் ட்ராயிங் 30,000 போட்டாச்சு. இப்போ எவ்வளோ வருது 1,50,000 ப்ளஸ் 30,000 இஸ் ஈக்குவல் டு 1,80,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ 25,000. இங்கே 25,000 போட்டாச்சு. இந்த ரெண்டும் ஆட் பண்ணோம், லெஸ் பண்ணோம். 1,80,000 லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 25,000. யூஆர் கெட்டிங் 1,55,000. அதுக்கப்புறம் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க 1,60,000. ஓ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/18 1,60,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டலில் விட ஓப்பனிங் கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லாஸ் வருது. ஸோ இந்த லாஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் இப்போ ஏ ரெண்டில் நம்மளுக்கு 1,55,000 தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கிட்டே எவ்வளோ இருந்தது 1,60,000. அப்போ நம்மளுக்கு லாஸ் தானே இருக்கு. முதல்ல 1,60,000 வச்சுருந்தோம், இப்போது 1,55,000 கம்மி ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் கெட்டிங் அ லாஸ் ஆஃப் 5,000. ஃபார்மேட்லேயும் நம்மளுக்கு தெரியுது, இருந்தாலும் அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1,55,000 மைனஸ் 1,60,000 5,000. ஸோ இது புரிஞ்சிருக்கா. ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம பண்ணலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர் அஸ் அ டைம் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் எடுக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் அதுதான் 31st December 2018 கேபிட்டல் அதுதான் 31st December 1,80,000. ஆட் ட்ராயிங் மேட் டியூரிங் த இயர் 50,000. ட்ராயிங் வந்து 50,000. ஸோ 1,80,000 50,000 ஆட் பண்ணும் 2,30,000. ஓகே,
இப்போது additional capital introduced during the year எங்கே இருக்கு 40,000 additional capital introduced during the year is 40,000 போட்டாச்சு so 2,30,000 இந்து 40,000 minus பண்ணும் 1,90,000 then less opening capital opening capital எங்கே இருக்கு capital as on 1st January 2018 2,20,000 so 1,90,000 விட opening capital 2,20,000 ஜாஸ்தியா இருக்கு so obviously loss வரும் 1,90,000 minus 2,20,000 is 30,000 loss so இங்க loss இன் போட்டாச்சு loss incurred during the year clear so answer வந்துச்சு answer loss 30,000 okay next illustration 3 problem போலாம் illustration 3 from the following details calculate the missing figure so ஏதோ ஒரு amount வந்து இல்ல அது கண்டுபிடிக்கணும் so as per format நம்மலுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம பார்க்கலாம் calculate missing figures நான் உங்களுக்கு explanation காகதான் எல்தியிருக்கேன் we don't have to write this இது எல்து தேவையில்ல illustration 3 statement of profit or loss for the year ended in 31st March 2019 so closing capital as on 31st March 2019 19 வந்து 1,90,000 இங்க போட்டாச்சு அதுக்கு அப்புறம் add drawing drawing எவ்வளோ 30,000 போட்டாச்சு அதுக்கு அப்புறம் 1,90,000 plus 30,000 2,20,000 அதுக்கு அப்புறம் less additional capital introduced during the year additional capital introduced during the year 50,000 So 2,20,000 less 50,000 you are getting 1,70,000 then opening capital kudukala so next enna information kuduthirukanga loss for the year under 31st March kuduthirukanga so inge minus 40,000 ponnum loss so ipo loss inge vandirukku appadina endha amount la irundhu nama minus panna ungalku vandu indha value varum adjusted closing capital 1,70,000 இதை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கணும் 40,000 ஜாஸ்தியா இருக்கணும் ஸோ 1,70,000 பிளஸ் 40 போட்டோன்னா யூ வில் கெட் 2,10,000 ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் வந்து 2,10,000 ஓகே ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் ஓப்பனிங் கேபிட்டலில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதே எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ 31st March 2018 from the following details calculate the missing figure closing capital as on 31st March 2018 80,000 கொடுத்துருக்காங்க 80,000 என்டர் பண்ணியாச்சு அப்புறம் drawing during the year எவ்வளோ drawing 15,000 so add drawing 80 plus 15,000 95,000 less additional capital introduced during the year additional capital introduced during the year is 30,000 enter பண்ணியாச்சு 30,000 so 95,000 லேந்த 30,000 deduct பண்ணோனா 65,000 இப்போ opening capital இந்த format படிப்பாத்தோனா இங்க இல்ல so we have to leave that now loss for the year ending 31st March 2018 கொடுத்துருக்காங்க 25,000 minus 25,000 so 65,000 ல plus எவ்வளோ லாஸோ அதை நம்ம ஆட் பண்ணோம் யூ வில் கெட் the amount to be deducted missing amount வந்து கடைச்சிரும் உங்களுக்கு so 90,000 is the value so 65,000 minus போட்டிருக்கு ஆனால் நம்ம plus பண்ணணும்
ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 90,000, க்ளோசிங் கேபிட்டல் 65,000னா உங்களுக்கு என்ன வருது? மைனஸ் 25,000. ஓகே, எப்படி பண்ணோம்? 65,000 25,000 லாஸை ஆட் பண்ணணும் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ கிடைக்கும், 90,000. இந்த 90,000லேருந்து 65,000 மைனஸ் பண்ணோன்னா யூ வில் கெட் 25,000. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக 65,000 வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 90,000. 65,000லேருந்து 90,000 லெஸ் பண்ணோன்னா யூ வில் கெட் லாஸ் என்கர் டியூரிங் த இயர் 25,000. இது கிளியர்? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4th, எக்ஸாம் இல்லஸ்ட்ரேஷன் 4th. இல்லஸ்ட்ரேஷன் 4th ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December 2018. ஸோ இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணும், க்ளோசிங் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து க்ளோசிங் கேபிட்டல் தான், நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டலே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், மிச்சம் என்னென்னலாம் இருக்கோ அதை இந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணிகிட்டே வந்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் இல்லை, அது ஆக்சுவலாக பிளாங்காக விடணும். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018, ஓப்பனிங் கேபிட்டலில் 2,700 போட்டுடணும். குட் டேக்கன் ஃப்ரம் பர்சனல் யூஸ் ஃபார் பர்சனல் யூஸ் 5,000 ட்ராயிங்கில் போடணும், ஆட் ட்ராயிங். தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 2,500 இங்கே போட்டுடணும். ப்ராஃபிட் 10,000 இங்கே என்ட்ரு பண்ணோம். இங்கே என்ட்ரு பண்ண அப்புறம் 27,500 ப்ளஸ் 10,000 37,500 ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 2,500 வில் கெட் 40,000. அதோடு ஆட் பண்ணோம், இங்கே வந்து நம்ம ஆப்போசிட்டாக லெஸ் பண்ணோம். ஸோ வில் கெட் 35,000. தட் இஸ் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேபிட்டல் ஆஸ் ஆன் 2018 ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு குட் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் 5,000 ட்ராயிங் வந்து இருக்கு, அதுக்கு 5,000 போட்டுட்டோம். தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 2,500 அடிஷ்னல் கேபிட்டல். ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000. ஸோ இந்த நாலு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸில் போகணும். 10,000 ப்ளஸ் 27,500 37,500. ஓகே, ஸோ வி ஹவ் காட் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ரிவர்ஸில் போகிறதுனால இங்கே என்ன லெஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணோம், என்ன ஆட் பண்ணோமோ அதை லெஸ் பண்ணோம். ஸோ 10,000 ப்ளஸ் 27,500 37,500. ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, 37,500 மைனஸ் 27,500 10,000 இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இவங்க 37,500லேருந்து லெஸ் ஆட் பண்ணும், லெஸ்னால் ரிவர்ஸில் நம்ம போகிறோம், ஆட் பண்ணணும். ஸோ வாட் யூஆர் கெட்டிங் இஸ் 37,500 ப்ளஸ் 2,500 இஸ் 40,000. இப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே லெஸ் பண்ணணும். 40,000 மைனஸ் 5,000 இஸ் 35,000. ஓகே, ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, பேலன்ஸிங் ஃபிகர் 35,000. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸில் லெஸ்ன்னா ஆட் பண்ணோம், ஆடுன்னா லெஸ் பண்ணோம், பண்ணிட்டு போகணும். ஸோ இதே எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018 எங்கே போடணும்? கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018 1,00,000 ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம என்டர் பண்ணியாச்சு. செகண்ட் இன்ஃபர்மேஷன், குட் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் பை தி ஓனர், ட்ராயிங் தான் அது. குட் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் வந்து 30,000, செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணியாச்சு. தேர்டு, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர்
எவ்வளோ 15,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000. ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் 60,000. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். கால்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December 2018. நவ் 60,000 இருக்குது, லெஸ் இருக்குது, இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஸோ 160,000. ஸோ க்ராஸ் செக் பண்ணிக்கணும், 160,000 மைனஸ் 1,00,000 வந்து 60,000 தானா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 160,000 இங்கே லெஸ் இருக்குது, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். 160,000 ப்ளஸ் 15,000 இஸ் 175,000 என்டர் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஆட் பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணோம், லெஸ் பண்ணோம். 175,000 மைனஸ் 30,000 இஸ் 145,000. ஸோ யூ ஹவ் காட் தி ஆன்சர். ஆன்சர் க்ளோத்திங் கேபிட்டல் 145,000 வந்துடுச்சு. புரியுதா? இன்னொரு தடவை சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் எது இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வரணும். ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 1,00,000 கிடைச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்ஃபர்மேஷன், குட் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் 30,000. ட்ராயிங்கில் போடணும், 30,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 15,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 15,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸில் லெஸ் தான் ஆட் பண்ணணும். 60,000 ப்ளஸ் 1,00,000 இஸ் 160,000. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 160,000னா லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 60,000 வருதா அப்படின்றது. தென் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலும் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டலாம் நம்ம ஆட் பண்ணணும். 160,000 ப்ளஸ் 15,000. 160,000 ப்ளஸ் 15,000 எவ்வளோ? 175,000. புரியுதா? இப்போ ஆட் ட்ராயிங்னா நம்ம லெஸ் பண்ணணும். 175,000 ப்ளஸ் 30,000 மைனஸ் 13,000 இஸ் 145,000. ஸோ ஆன்சர் வந்துட்டு, வி ஹவ் காட் தி ஆன்சர். ஓகே ஃபைன். நவ் வில் கோ டு தி 5th ப்ராப்ளம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலில் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ். ஸோ நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணோம். இந்த ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April விட்டுருங்க. கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018. கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 275,000 இதை என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் ட்ராயிங். ட்ராயிங் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ ஆட் ட்ராயிங் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இதில் போட முடியாது. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் இது. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் மிஸ்ஸிங் ஃபிகர் கால்குலேட் பண்ணணுன்றதுனால இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே அப்ளை பண்ணிட்டு வரலாம். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April எவ்வளோ? 2017 250,000. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணியாச்சு. செகண்டு கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 200,000. க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 வந்து 275,000 என்டர் பண்ணியாச்சு. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் எவ்வளோ? 30,000. தேர்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 15,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 15,000. ஸோ இங்கே கொடுத்துருக்குற 4 இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஃபில்அப் பண்ணுறோம் இந்த ஃபார்மேட்டில். ஸோ ப்ராஃபிட் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். 250,000 அண்ட் 15,000 ஆட் பண்ணோன்னா எவ்வளோ இருக்குது? 265,000.
265,000 plus 30,000 இங்க லெஸ் இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணும் 265,000 plus 30,000 295,000 இப்போ 295,000 ஆட் இன் போட்டிருக்கு அப்போ நான் நம்ம என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும் இப்போ இங்க க்ளோசிங் கேபிட்டல் 275,000 இருக்கு 295,000 வந்திருக்கு ஸோ நம்ம என்ன வந்து கால்குலேட் பண்ணோம் இங்கே நான் கால்குலேட் பண்ணுறேன் 295 மைனஸ் 275,000 20,000 வருது அதுதான் ஆன்சர் 20,000 ஓகே இப்போ க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் 275,000 ஆட் 20,000 295,000 லெஸ் 30,000 265,000 லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 250,000 ஸோ யூஆர் கெட்டிங் ப்ராஃபிட் 15,000 க்ராஸ் செக் பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸ் ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் நம்ம ட்ராயிங் கால்குலேட் பண்ணுவோம் இங்கேயும் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணலாம் ஃபார்மேட்டில் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018 இங்கே நம்ம ஃபில் பண்ணோம் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018 40,000 லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018 40,000 என்ட்ரு பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் செகண்ட் இன்ஃபர்மேஷன் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31 March 2019 50,000 அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 7,000 அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 7,000 ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8,000 ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8,000 என்று பண்ணியாச்சு இப்போது நாலு இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம ஃபில் பண்ணியாச்சு நவ் வி ஹாவ் டு டூ பேக்வர்ட் கால்குலேஷன் இப்போ எங்கள் லெஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம் 40 plus 8,000 இங்கே லெஸ் இருக்குது ஸோ வி ஹாவ் டு ஆட் 48 plus 7,000 55,000 ஓகே 55,000 ஆடுன்னு இருக்கு ஸோ வி ஹாவ் டு லெஸ் யார் பட் உங்களுக்கு வந்து 55,000 minus 50,000 இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும் 55,000 minus 50,000 is 5,000 ஸோ இங்கே 5,000 போட்டுடலாம் 5,000 இஸ் த ஆன்சர் பார்த்தீங்களா ட்ராயிங் 5,000 கரெக்டாக இருக்கு ஸோ நவ் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் க்ளோசிங் கேபிட்டல் 50,000 ஆட் ட்ராயிங் 5,000 55,000 வருது லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 7,000 55,000 7,000 போச்சுன்னா 48,000 லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 மைனஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் 8,000 வருது அவ்வளோதான் ஓகே இஸ் இட் கிளியர் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இதோட ஆன்சர்ஸ் தட் இஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு லிங்கில் அனுப்புகிறேன் நோட் டவுன் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் தேங்க்ஸ் ஃப்ரம் வின் வின் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன்லைன் டியூஷன் ஃபார் எனி சப்ஜெக்ட் யூ கேன் கான்டாக்ட் மீ Thank you.